ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வார வாரம் திங்கட்கிழமைகளில் மகளிர் சிறப்பு மருத்துவம் குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம வந்து மகளிருக்கான சிறப்பு மருத்துவம் மட்டும் இல்லாமல் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் குறித்து தான் பார்க்கறோம். போன வாரம் வந்து மூல நோய்கள் குறித்து பார்த்துருந்தோம். மூல நோய்கள் எந்த அளவுக்கு மகளிருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது, அதை வந்து எப்படி அவங்க வெளியிலே சொல்லிக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம நேரடியாகவே நிறைய நேயர்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு விதமான கூச்சத்தை எல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, மூல நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, இல்லைனா இது தொடர்பான வேறு விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த தயக்கத்தெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நேரலையில நம்ம மகளிர் சிறப்பு மருத்துவரோட நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்துக்கலாம், கட்டாயமா தீர்வுகள் நிச்சயமா இருக்கு. இது குறித்து விரிவுரை தரதுக்காக கோடம்பாக்கத்தை தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஸ்ரீ வர்மா ஆயுர்யோகா மருத்துவமனையுடைய மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா பிஎஸ்எம்எஸ் எம்டி அவர்கள் நம்மிடையே இருக்கிறாங்க. அவர்கள் வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், போன வாரமே நம்ம பார்த்தோம் எவ்வளவு ஒரு தயக்கம் இருந்தது லேடிஸ் கிட்ட. லேடிஸ் மட்டும் இல்ல, வந்த ரெண்டு மூணு ஜென்ஸ் காலருமே வந்து கொஞ்சம் தயங்குறாங்க மூல நோய் பத்தி பேசுறதுக்கு. ஆனா அதோடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சதுன்னா கட்டாயமா வந்து எல்லாருமே கொஞ்சம் வெளிப்படையா பேசுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த வாரமும் இதே விஷயம் குறித்து பேசலாம் விவாதிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். மூல நோயுடைய அந்த சீரியஸ்னஸ் முதல்ல நேயர்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்களே அது ஏன் கவனிக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லிடுங்க டாக்டர். பேசணும். ஸோ போன வாரம் பேசும் பொழுது நிறைய நோயாளி வந்திருந்தாங்க. அதில் ஒரு பெண்மணி சொல்லணும் அப்படின்னா ஒரு 40 வயது பெண்மணி சென்னையிலேருந்து தான் வந்திருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட முக்கியமான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, டாக்டர் எனக்கு வந்து ஆசன வாயிலேருந்து ரத்தம் வருது, இது மூலமாக இருக்கும், அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னாங்க. சரிம்மா, வேற என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது? காலையில் எழுந்த உடனே நான் எப்போவுமே வந்து அடிக்கடி டாய்லெட் போகிறேன் டாக்டர், எப்போவுமே டாய்லெட்டில் இருக்கேன், எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆகுது, பசங்கள்லாம் என்ன திட்டுறாங்க, எப்போ பார்த்தாலும் நீங்களே டாய்லெட்டில் இருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால் வந்து நான் ஒரு 6-7 வருஷமாகவே நான் எங்கேயுமே போகிறதில்ல, மோஷன் போறதுங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனாலே, நான் எங்கேயுமே டாய்லெட் தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே நான் எங்கேயுமே போறதே இல்லை. ஸோ முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துல ஒரு 3 மாசம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. இப்போ என்னோட முக்கியமான பிரச்சனை எப்பவுமே மோஷன் போகணும் போல இருக்கு, ஆசன வாயிலேருந்து சீல் மாதிரி ஒரு சில திரவம் மாதிரி சுரக்குது. ஸோ எனக்கு அதே மாதிரி மோஷன் போகும்போது ரத்தம் வருது, இது கண்டிப்பா பைல்ஸ் தானே அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா, இது வந்து பைல்ஸ் இல்லை. ஸோ 6-7 வருஷமா இந்த பிரச்சனையை வந்து நீங்க என்னன்னே தெரிஞ்சிக்காம அதுக்கான கை வைத்தியம் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனா இந்த நோய் வந்து உங்களுடைய அதாவது ஆசன வாய்ப்பகுதியோட மலக்குடல் சேரக்கூடிய இடத்துல ரெக்டம்ங்கிற ஒரு உறுப்பு இருக்கும். ஸோ அந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சி நோய், ப்ராக்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்கம்மா. ஸோ இந்த நோய்க்கு நீங்கள் வந்து சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகும். ஸோ ஆசன வாயிலேருந்து ரத்தம் வந்தாலே எல்லாருமே மூலம் அப்படிங்கிற மாதிரியான, அதுலேயும் குறிப்பாக பெண்கள், ஸோ அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வே அவங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விழிப்புணர்வு இல்லாதனால ஒரு 6-7 வருஷம் ஒரு பெண்மணி எங்கேயுமே போகல, நான் வீட்டிலே தான் இருக்கேன், ஒரு சில காலகட்டத்தில் இந்த நோய் தீர்க்கவே முடியாத ஒரு பெரிய நோய் நான் நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு உணர்வு இருந்ததை வந்து நம்ம அறியாமைன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த நோயை பத்தி இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. நீங்க எப்பவுமே சொல்ற மாதிரி அக்கம் பக்கத்துல கேட்காதீங்க, டாக்டரை வந்து நீங்க பார்த்து உங்களோட பிரச்சனை என்னன்னு நீங்க வந்து விவாதிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தீர்வு இருக்கும். நிச்சயமா, இன்னைக்கும் நேயர்கள் வந்து தயக்கம் இல்லாம இந்த மாதிரி மூல நோய் குறித்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு கேட்டு தெளிவு பெறலாம். நேயர்களே, தயக்கம் வேண்டாம், தயக்கம் இல்லாம நீங்க நம்மளுடைய தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். எல்லா நேயர்களுக்கும் பொதிகை தொலைக்காட்சி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் தெரியும். உங்களுக்காக ஒரு முறை நாங்க வந்து தொலைபேசி எண்களை சொல்றோம். தயவு செய்து வந்து போன் பண்ணும்போது போனை வந்து பக்கத்துல டிவி பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசாதீங்க. டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு நீங்க வந்து டிவி விட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்து பேசுனீங்கன்னா நீங்க பேசுறது எங்களுக்கு ரொம்பவே கிளியரா கேட்கும். சரிங்களா? இப்ப வந்து நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்னை நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய தொலைபேசி எண்கள் 6462-8270. வெளியூர் நேயர்கள் 0444-1707-77. கைபேசி எண்கள் 9444-9901-1111, 9444-9901-1021. வெளிநாட்டு நேயர்கள் 0091-4425-3970-100. இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் குறித்து இங்கே பேசலாம். எப்பயும் சொன்ன மாதிரியே மூலநோய்
நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதை தயவு செய்து ஒரு தயக்கத்தின் காரணமாக உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க. அப்படி பெருசு பண்ணா என்னெல்லாம் வரும் அப்படிங்கறத குறித்து நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், ஒரு 7 வருஷமா அவங்க அந்த பிரச்சனையில இருந்திருக்காங்க. ஒருவேளை முன்னாடி ஒரு 6 மாசத்திலே கவனிச்சிருந்தா இந்த அளவுக்கு தீவிரம் வந்திருக்காது இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா சாதாரண ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை வந்து அதாவது நம்ம ரெக்டமோட லைன்ல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆனதுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து தீர்க்கிறதுக்கான மருந்துகள் கொடுத்துருந்தா 6 மாசத்துலேயே அவங்களுக்கு சரியா இருக்கும். அதுக்கான உணவு முறைகளும் சரி, சில சமயங்கள்ல அது வந்து ஒரு மன அழுத்தத்தோட ஒரு வெளிப்பாடாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த நோய் என்னன்னு தெரிஞ்சிருந்து அதை கண்டிப்பா நம்ம அப்போவே அதுக்கான சிகிச்சை எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு 6-7 வருஷம் வந்து ஒரு பெண்மணி எல்லாத்தையும் விட்டு தாண்டி வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, அதுக்கு ஒரு நோய் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அது ஒரு அறியாமைன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது மட்டும் இல்லாம எல்லா விதமான பிரச்சனைகளையுமே பெண்கள் தள்ளி போடுறாங்க. அவங்களால வந்து அந்த ஒரு கடைசி கட்டத்துக்கு சாதாரண மலச்சிக்கலா தான் இருக்கும். மலச்சிக்கல் தான் ஒரு 4 நாள் கழிச்சு நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கிட்டா போச்சு. சில சமயங்கள்ல பெண்கள் வந்து காலையில எந்திரிச்சு அந்த வேலையை ஒரு கஷ்டமாவே நினைக்கிற மாதிரி, ஏன்னா காலைல அவசரமா வந்து அவங்க ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. மலச்சிக்கல்னு ஆரம்பிச்சு அதுக்கடுத்து அது ஒரு மூல நோயா மாறி அவங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே அது பாதிக்கும் பொழுதுதான் அப்பதான் வந்து ஒரு கடைசி நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு போகாம நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குது, அதை எந்த விதத்துல நம்ம சரி பண்ணிக்கலாம், ஆரோக்கியமான முறையில எப்படி நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கத்தை விட்டு வெளிவரணும் அவங்க. நிச்சயமா இதன் மூலமா ஒரு விழிப்புணர்வு கட்டாயமா கிடைக்கும் நம்புறோம். டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு மோஷன் போகும்போது பிளட் கலந்து வருது டாக்டர், அதான் உட்கார முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். எவ்வளவு நாளா இருக்குமா உங்களுக்கு? எனக்கு இப்ப இந்த 3 மாசமா இருக்கு. என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 33. ஓகே, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதாவது இருந்திருக்கா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி டெலிவரி அப்போ ஆச்சு. எரிச்சல் இருக்கு, பட் வலி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிம்மா, கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து இது வந்து உள் மூலம் வகையை சார்ந்தது. அதாவது நான் முன்னாடியே சொன்னது வந்து மூலம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய கால்கள்ல எப்படி அந்த ரத்த நாளங்கள்லாம் புடைச்சு ஒரு வெரிகோஸ் வெயின் வருமோ அதே மாதிரி நம்மளுடைய ஆசன வாய்ப்பகுதியில வந்து அங்க இருக்கக்கூடிய வெயின்ஸ், அதாவது சிறைகள்னு சொல்லுவோம், அசுத்த ரத்தத்தை உடலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய சிறைகள், அந்த சிறைகள்ல இருக்கக்கூடிய சுவர்கள்ல ஒரு கீறல் உண்டாகிறது, அது திரும்பி கட்டியா மாறுறதத்தான் நம்ம மூலம்னு சொல்லுவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிரெக்னன்சி எப்போ உண்டாயிருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வயிற்றுல வந்து அந்த குழந்தையோட வெயிட்டு அதோட இது இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இரத்த குழாய்கள் கொஞ்சம் நசுங்கி அந்த கீறல் அப்போவே ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த குழந்தை பிறந்தவொடனே சில சமயங்களில் அவங்களுக்கு நார்மல் ஆகிடும். ஆனால் உணவு கட்டுப்பாடோ இல்லை நம்மளுடைய வாழ்வியல் முறையில் தொடர்ந்து உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான பழக்க வழக்கங்கள், ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திருப்பியும் வரும். ஸோ இந்த மூலத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய உணவு முறையில் மாற்றம் பண்ணணும். முக்கியமாக காரம் புளி அது அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. நார்ச்சத்துள்ள காய்கறி கீரைகள் நிறைய எடுத்துக்கணும். டெய்லி 1-3 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்க வேண்டியது இருக்கும். அது கூட நம்மளுடைய அஷோ கேர் கேப்சூல்ஸ் எடுத்துக்கோங்க. அது காலையில 2 நைட் 2 சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல மலச்சிக்கலையும் சரி பண்ணணும். அதுக்கு அஸ்வகல்ப சூர்ணம் 1 டீஸ்பூன் அளவு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டம்ளர் வெந்நீர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மலச்சிக்கலும் போயிடும், இந்த ஆசனவாய் பகுதியில ஏற்பட்டிருக்க இந்த மூலமும் சரியாயிடும். நிச்சயமா டாக்டர், இப்போ மூலம் அப்படின்னு சொன்னாலே நவீன மருத்துவர் யார்கிட்ட போனாலும் வந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் டைம் கொடுக்குறாங்க, ஒரு மெடிசன் சாப்பிட்றாங்க, சரியாகல அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்வு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து ஆப்ரேஷன் இருக்கா, இல்லை ஆப்ரேஷன் இல்லாமல் எந்த விதமான மூலமாக இருந்தாலும் நம்ம கியூர் பண்ணிக்கலாமா? இப்போ ஒவ்வொரு வகையான மூலம் வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்திலே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம சொன்ன
மாதிரி இவங்களுக்கெல்லாம் ப்ரெக்னன்சியில் இருந்திருக்கு, அதுக்கடுத்து அவங்களுக்கு திருப்பி ஒரு 12 வருஷம் கழித்து வந்திருக்கு அப்படின்னா அந்த ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் நம்ம வந்து அவங்கள வந்து சிகிச்சை அளிச்சோன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க போகாமல் தவிர்க்க முடியும். இந்த மூலம் வந்து சில சமயங்களில் அதிகமாக போகும் பொழுது, அதாவது கண்டுக்காமலே ரொம்ப நாள் அந்த மலச்சிக்கல் தொடர்ந்து இருக்கும் பொழுது அது அறுவை சிகிச்சைங்கிற மாதிரி நிலைமைக்கு போகுது. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது, முதல்ல அந்த நோய் வந்து சாதாரண மலச்சிக்கலாக இருக்கும் பொழுதே நீங்கள் அதை நீங்கள் அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க, அதோட தீவிரத்தை அதிகப்படுத்தாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே அது பாதிக்கும். ஏன்னா மூல நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் நின்னா வலிக்கிற மாதிரி இருக்கும், உட்கார்ந்தா நல்லதா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் உட்கார்ந்தாலும் அளவுக்கு அதிகமாக அவங்களால அந்த மாதிரி உட்கார முடியாது. இந்த மாதிரி எல்லா சமயத்திலுமே அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால ஆரம்ப கட்டத்திலே வந்து அவங்க வந்து அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாமல் அவங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்க முடியும். நிச்சயமா டாக்டர், ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் தலைவலிக்கு தான் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிடலாம், ஒரு மெடிசன் எடுத்துக்கலாம். பட் இந்த மூல நோயாளிகள் ரொம்பவே கஷ்டம், ஒரு இடத்துல நிக்க முடியாது, உட்கார முடியாது, லாங் டிராவல் பண்ண முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இப்போ யூஸ்வலாவே வாழ்வியல் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது டாய்லெட்ஸும் வந்து கழிப்பறைகளும் மாறியாச்சு. நம்ம இந்தியன் டாய்லெட்ஸ்ல இருந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் தான் இப்ப எல்லாருமே யூஸ் பண்றாங்க. நிறைய பேருக்கு இப்ப வந்த ஜென்ரேஷனுக்கு இந்தியன் டாய்லெட்ஸ் பத்தி தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஆயிடுச்சு. இந்தியன் டாய்லெட்ஸ் நல்லதா இல்ல வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் நல்லதா இந்த மாதிரி மூல நோயாளிகள்? வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் மூல நோய் சொன்னோம் அப்படின்னா 40 வயதை தாண்டியவங்களுக்கு ஒரு 50% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து மூட்டு வலி அந்த மாதிரியான சிரமம் இருக்கு அப்படின்னா இந்தியன் டாய்லெட் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ண முடியும். பட் சின்ன வயசுல இருக்கிறவங்க அவங்க இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த பொசிஷன்ல இருக்கும் பொழுதுதான் அவங்களுடைய குடலோட வந்து இயக்கம் வந்து கொஞ்சம் சீராக இருக்கும். பட் அதுக்கு மேல ஒரு 30 வயசு 40 வயசுக்கு மேல உடல் பருமன் இருக்கிறவங்க வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு மூட்டு வலி அந்த மாதிரியான சிரமங்கள், சில சமயங்கள்ல அந்த வலி இருக்கிறதுனாலே கூட அவங்க வந்து மலம் சரியா கழிக்காம மலச்சிக்கல் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு போகும். சோ சின்ன வயசுல இருக்கவங்க அவங்க இந்தியன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் வயசானவங்க வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டே வந்து யூஸ் பண்றது ஓகே. ஓகே தான், ஆனா நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களும் இதுக்கு ஒரு காரணமா தான் இருக்கு. ஆமா டாக்டர், அதே மாதிரி உணவு பழக்கங்கள் அப்படின்னு எடுக்கும் போதும் நிறைய மாற்றங்கள் இருக்கா? ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் அதிகம் கிடையாது, இப்ப நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இருக்கு எல்லா இடங்களையும். நல்லா அந்த ஒரு வாசனை தூக்கலா போடும் போது வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்மெல் தான் வருது. எல்லாருமே வெளியில உணவு பழக்கங்கள் நிறைய எடுத்துக்கிறாங்க, காரமான உணவுகள் குறிப்பா காரம் புளிப்புலாம் அதிகமா எடுத்துக்கிறாங்க, இதுக்கும் மூல நோய்க்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து காரம் புளிப்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம வாய் பகுதியில எப்படி வந்து அந்த உள் பகுதியில எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் வந்து ஆசன வாய் பகுதி வரைக்கும் நம்மளுடைய மியூக்கஸ் இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது காரம் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது, அதாவது பெயின் கில்லர்ஸ் தொடர்ந்து ஏதாவது எடுத்துக்கும் போது எப்படி வயிறுல பொண்ணு வரும் இல்லைங்களா, அதே மாதிரிதான் ஆசன வாய் பகுதி வரைக்குமே. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் நார் சத்துள்ள காய்கறிகள் வந்து எடுத்துக்காம இருந்தா, இப்ப நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாடு வந்து வயிற்று பகுதியில போய் அங்க இருக்கக்கூடிய அமிலத்தோட கலந்து அது செரிமானமாகி சிறுகுடலுக்கு போகும்போது நிறைய ஒரு தண்ணியோட மிக்ஸ் ஆகி தான் போகும், ஒரு கூழ் மாதிரி தான் போகும். அதுக்கப்புறம் நம்ம பெருங்குடலுக்கு போகும் பொழுதுதான் அங்க இருக்க பெருங்குடலோட வேலையே என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய கூழாக்கப்பட்ட அந்த உணவுல இருந்து தண்ணீரை வந்து உறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வெளியேற்றும். இந்த உணவுல வந்து நார்ச்சத்து இல்லை அப்படின்னா வெறும் நம்ம இப்ப எடுத்துக்கக்கூடிய இந்த சைனீஸ் வகையான உணவு பொருட்கள் அதே மாதிரி நிறைய மாவுச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கும் போது அதுல வந்து நார்ச்சத்தோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தண்ணியை வந்து பிடிச்சு வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்காது. நார்ச்சத்துள்ள பொருட்களுக்கு வந்து தண்ணியை வந்து ஹோல்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இது இல்லாத உணவுப் பொருட்களை எடுத்துக்காதனால அவங்களுக்கு அந்த பெருங்குடல்லையே வந்து அந்த மலம் வந்து கட்டிப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மூல நோய்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். முக்கியமாக நார்ச்சத்துள்ள முக்கியமாக நம்மளோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்தியாவில் வந்து நிறைய வந்து இப்போ நம்மளோட இது வந்து ஒரு வெப்பமண்டல பகுதி. ஸோ இங்கே வந்து தண்ணீரோட தேவையும் அதிகம், அதே மாதிரி நார்ச்சத்துள்ள காய்கறி கீரைகளோட தேவையும் அதிகம். ஸோ நம்ம கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் வராமல் தவிர்த்துக்க முடியும். ஒரு நல்ல விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க டாக்டர். ஏன்னா எல்லாருமே வந்து வெளிநாட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடலாம், வெளிநாட்டு காய்கறிகள் வாங்கி சாப்பிடலாம், அது வந்து என்ன சொல்றது அதுதான் நல்லது, நிறைய விட்டமின்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் இங்க இருக்கிற காய்கறிகள் நம்மளுக்காக உருவாக்கப்பட்டவை, அது சாப்பிடும் போது நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது, அதை வந்து நேயர்களும் புரிஞ்சிருப்பாங்க நம்புறோம். இப்போ சாப்பாடு விஷயங்கள் அப்படின்னாலே வந்து லேட் நைட் சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஃபேஷனா இருக்கு. ஒரு டின்னர் வந்து வெளியில போறதோ
இல்ல ஒரு லேட் நைட் ஒரு ஃபங்க்ஷன் போறதோ, ஒரு பர்த்டே பார்ட்டினா 12 o'clock கொண்டாடுறதோ, அந்த மாதிரி சமயங்கள்ல ஃபுட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா ஒரு நான்வெஜ் ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்ல முடியாது, யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த பார்ட்டிஸ்க்கு போறது, ஏதாவது ஒண்ணுனா உடனே வந்து ஒரு ட்ரீட் கேட்கறது அப்படிங்கறது எல்லா யங்ஸ்டர்ஸ் கிட்டயுமே இருக்கு. மூல நோய் அப்படிங்கறது ஈஸியா எளிதில் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா, இல்ல இளமை பருவம் அப்படிங்கறதுனால பாடியோட ஃபங்க்ஷன்லாம் ஒழுங்கா இருந்துட்டு ஒரு லேட்டா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நம்ம எப்பவுமே அடிக்கடி சொல்றோம், ஈவன் உடல் பருமனுக்குமே சொல்லுவோம், அதே மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நைட் வந்து லேட்டா ஃபுட் எடுத்துக்காதீங்க. நைட் வந்து நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம வயிறு அதிகமான அளவு நம்ம அதுக்கு நிறைய ஒர்க் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வயிற்றுல வந்து செரிமான பகுதி வந்து அதிகமான அளவு அது ஒர்க் பண்ணும், பட் நம்ம தூங்குற சமயத்தில் அதோட இயக்கம் பெரிஸ்டால்சிஸ் இயக்கத்தோட அளவு வந்து கம்மி ஆகிடும். ஸோ வயிற்றுல ரொம்ப நேரம் உணவு தங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகும். அப்படிப்பட்ட காலகட்டத்தை தான் அதிகமான அளவு சர்க்கரை உடம்புல சேர்றது. ஸோ தூங்கும்பொழுது நம்ம அந்த சர்க்கரையை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்த மாட்டோம். ஸோ அதனால அந்த சர்க்கரை எல்லாமே உடல்ல வந்து ஃபேட்டாக தான் மாறும். அதனால தான் ரொம்ப நேரம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்றவங்க ஒருத்தருக்கு வந்து கம்மியான அளவு சாப்பிட்டா கூட அவங்க உடல் பருமனோடு இருப்பாங்க. ஏன்னா நைட் நேரத்தில் நம்ம உடம்புக்கு தேவை சர்க்கரைங்கிறது தேவையில்லாது, அந்த உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய சர்க்கரை அது முழுவதுமாகவே ஃபேட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது குடல ரொம்ப நேரம் அந்த உணவு தங்கி இருக்கும் பொழுது அதுவும் வந்து மலச்சிக்கலுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையும். ஏன்னா வந்து முக்கியமாக நிறைய பேர் ஒரு ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. காலையில் ஒரு நாளைக்கு 6 மணிக்கு வந்து மோஷன் போவாங்க, ஒரு நாளைக்கு 8 மணிக்கு, ஒரு நாள் 12 மணிக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு கரெக்டான ஒரு ஹேபிட் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நைட்டு கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டீங்கனா தான் அது செரிமானமாகி காலையில் எந்திரிக்கும் பொழுதே நீங்கள் வந்து மோஷன் போயிட்டீங்க அப்படின்னா சரிங்கம்மா, உங்களுக்கு கர்ப்பப்பை கட்டி இருக்குங்களா? ஆமாங்க மேடம், ரெண்டு கட்டி இருக்குதுங்க. ஓகேங்க. அது வந்து அளவு வந்து 35 இன்ச் 36ங்க. சரிங்க. இன்னொரு அளவு வந்து 11 இன்ச் 16ங்க. ஓகேம்மா. அது வந்து வலி எனக்கு வந்து ஓவரா இருக்குங்க பீரியட் டைம்ல. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 37ங்க. 37. எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கு வந்து ஒரு முறையான சிகிச்சை தேவை. அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னாலதான் அந்த கட்டி உண்டாகுது. சோ இதுக்கு வந்து கர்ப்பப்பைய நீக்குறதுங்கிறது அவசியம் இல்லாத ஒண்ணு. நீங்க 37 வயசு தான் ஆகுது அப்படின்னா நீங்க நம்மளுடைய மருத்துவமனையுடைய எண்கள் உங்களுக்கு தெரியும் தானே? நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்க ஒரு தடவை நேர வந்து பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய கட்டியோட அளவு கொஞ்சம் பெருசா இருக்கு. நேர ஒரு முறை பரிசோதனை பண்ணிட்டு உங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த சொல்லுங்கம்மா. ஓகே யாஸ்மின் மேடம், அது இதனால வந்து இது ஏதோ அதிகமா லைட்டா காரம் சாப்பிட்டா கூட பேக் சைடு எரியுமா இருக்குதுங்க. ஓ சரிங்க. சரிம்மா யாஸ்மின் மேடம், உங்களுக்கு இந்த பாதிப்பு இது கட்டினால இது வருங்களா பாதிப்பு? ஆமாங்க, உங்களுக்கு கட்டியோட அளவு கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ அதனால ஒரு முறை நேர பரிசோதனை பண்ணணுமா. அந்த கட்டியோட அளவு பெருசா இருந்தால் கூட உங்களுக்கு ஆசன வாய் பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் அழுத்தப்பட்டு உங்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்கும். முதல்ல ஒரு தடவை நேர உங்களை பரிசோதனை பண்ணணும். உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸோட ஒரு தடவை நேர வந்து பாருங்க. ஸோ கர்ப்பப்பை கட்டிகளுக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவை இருக்காது. உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸை சரி பண்ணி அறுவை சிகிச்சை இல்லாம தீர்வு கொடுக்க முடியுமா? நிச்சயமா யாஸ்மின் மேடம், கவலைப்பட வேண்டாம். பேக் டிராப்ல நம்ம என்ன பண்றது தெரியும், பேக் சைடு வந்து சூடாயிருதுங்க.
மலக்குடல்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை அழுத்தி உங்களுக்கு அங்க ஒரு டிஸ்கம்ஃபர்ட் உண்டாக்கும். மலம் வந்து உங்களுக்கு சரியா வெளியேறாம இருக்கம் அடைஞ்சிடும். அதனால எரிச்சல் உண்டாகுமா? ஒரு முறை நேரம் உங்களை பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு தெளிவான ஆலோசனைக்கு நீங்க மருத்துவமனைக்கு ஒரு முறை வாங்க. நிச்சயமா யாஸ்மின் மேடம், கவலைப்பட வேணாம். பேக்ட்ராப்ல நம்பர்ஸ் இருக்கு, நம்பர்ஸை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காண்டாக்ட் பண்ணும்போது டாக்டர்ஸ் தான் எடுப்பாங்க, அதனால அதுவும் மகளிர் டாக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. அதனால பிரச்சனை எதுவுமே இல்லை. நீங்க இன்னும் கூட ஃப்ரீயா பேசலாம். ஏதாவது ரிப்போர்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா பக்கத்திலே வச்சுக்கோங்க, அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நீங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் வந்து கொடம்பாக்க நேரடியாக வந்து ஒரு முறை நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி டயக்னோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸி. டாக்டர், இவங்க சொன்னதை வச்சு பார்த்தாக்க கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கும்போது அது பின் சைடு இருந்ததுன்னா அதுவும் மூல நோய்க்கு ஒரு வாய்ப்பா? மூல நோய் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எரிச்சல் மட்டும்தான் இருக்கு. சோ இது வந்து மூல நோயா மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்ல. முதல்ல அந்த கர்ப்பப்பை வந்து நம்மளுடைய இடுப்பு பகுதியில் நான் சொன்ன மாதிரி வந்து சிறுநீர் பை, அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பை, அதுக்கப்புறமா வந்து மலக்குடல் இருக்கும். சோ கர்ப்பப்பையில கட்டிகள் இருந்தால் கூட நமக்கு வந்து அதாவது அது பின்னாடி இருக்கக்கூடிய மலக்குடல்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் அழுத்தப்பட்டு அங்க வந்து மலம் வந்து சில சமயங்கள்ல சரியா வெளியேறாம. ஏன்னா முக்கியமா இன்னொரு விஷயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கட்டிகள் உண்டாறதுக்கு நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன், இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வாதம் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த வாதத்தோட ஒரு கூறு வந்து மலச்சிக்கலும் ஒரு முக்கியமான ஒரு சிம்டமா இருக்கும். சோ இது ரெண்டுமே அவங்களுக்கு முதல்ல மலச்சிக்கல் தான் முதல்ல தோன்ற ஆரம்பிச்சிருக்கும், அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான கட்டிகள் எல்லாம் உண்டாயிருக்கும். முதல்ல அதை பரிகரி அதை சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கனாலே இவங்களுக்கு சரியாகும். பட் ஒரு தடவை நேரம் வந்து அவங்களை பரிசோதனை பண்ண வேண்டியது இருக்கும். அதுவே நலம் இல்லையா டாக்டர்? டாக்டர், இப்போ நம்ம மூலம் மட்டும் பாத்துட்டு இருக்கோம், இந்த கட்டிகள் உருவாகுது உள் மூலத்திலயோ இல்ல வெளி மூலத்திலயோ அதையும் நம்ம கவனிக்காம வணக்கம். இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யார் இங்க பேசுறீங்க? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம் தமிழ்ச்செல்வி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ டெலிவரி ஆகி ஒரு 7 months ஆகுது மேம். சரிங்க. டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 months அப்புறம் இந்த மாதிரி பிளட் வருது மேம் மோஷன்ல. சரிங்க. அது டெலிவரி அப்பெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? மலச்சிக்கல் இருக்குங்களா? இல்ல மேம், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஒரு நாளைக்கு 2 times கூட போயிடுறேன், மலச்சிக்கல்ன்ற ப்ராப்ளம் எல்லாம் இல்ல. டெலிவரிக்கு அப்புறம் தான் இப்ப இந்த மாதிரி இருக்கு. ஓகே, உங்களுக்கு நார்மல் டெலிவரியா? நார்மல் தான் மேம். சரிங்கம்மா. முக்கியமா வந்து அந்த டெலிவரி உங்களுக்கான தீர்வு நான் இப்ப சொல்றேன். டெலிவரி அப்போ அதாவது குழந்தையோட தலை இறங்கும் பொழுது அந்த பின் பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து நசுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் வந்து நமக்கு லாஸ்ட்டாக ஒரு 5 months அப்புறமா திருப்பியும் அந்த அது மாதிரியான உணவுல ஏதாவது நம்ம மாற்றம் இருந்தது இல்லை, அதிகமான காரம் அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த நோய் திருப்பியும் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து முக்கியமாக வந்து மூலப்பகுதியில் கொஞ்சம் ஒரு கட்டியும் இருக்குன்னு சொல்கிறீங்க. இது வந்து இந்த இன்டர்னல் பைல்ஸில் வந்து ஒரு 2nd வகையான பைல்ஸ் வந்து. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ரத்தத்தை நிறுத்துற மாதிரியான அந்த அசோக் கேர் கேப்சூல்ஸ் எடுத்துக்கோங்க. திருக்கோவிலூரில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய மருத்துவர் வந்து இந்த வாரம் திருச்சிக்கு வராங்க, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருச்சிக்கு வராங்க 26th. நீங்கள் வேணால் நேராக போய் அங்கே ஒரு தடவை பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய மருத்துவமனைக்கு ஒரு முறை வந்து பார்க்கலாம். பரிசோதனை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான மருந்துகள் கொடுக்க முடியும். ஏன்னா கர்ப்ப காலத்தில் நிறைய பேருக்கு வந்து மூல நோய் வர்றது இயல்பு. ஆனால் கர்ப்ப காலத்தை தாண்டி திரும்பியும் வருது அப்படின்னா கண்டிப்பாகவே அந்த கீறல் வந்து அதாவது இந்த ரத்த குழாய்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து சரி பண்ணுற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிட்டோன்னா தான் கண்டிப்பாக வந்து இந்த நோயை வந்து தவிர்க்க முடியும்.
நிச்சயமா தமிழ் செல்வி மேம், நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம், பேக்ட்ராப்ல நம்பர்ஸ் இருக்கு, பிளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சண்டே அதாவது 26th அன்னைக்கு திருச்சி வராங்க நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேக மருத்துவமனையுடைய டாக்டர்ஸ் வந்து திருச்சி வராங்க விசிட்டிங்காக. அங்க வந்து தங்கி இருப்பாங்க ஒரு முகாம்ல. அதனால நீங்க போயிட்டு அங்க டைரக்டா அந்த மெடிக்கல் கேம்ப்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அட்வைசஸ் மட்டும் இல்ல, ட்ரீட்மெண்ட் என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் அவங்க ரொம்ப கிளியரா சொல்லுவாங்க. மருத்துவமனையை தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா அதுக்கான அப்பாயின்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதனால நம்பர்ஸ் நோட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறது பெஸ்ட் இல்லையா டாக்டர்? நம்ம நேர் வரதுக்கு முன்னாடி இந்த மூலநோய் கவனிக்காம விட்டோம்னா கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நிறைய இப்போ ஆசனவால ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்குமே வந்து முதல்ல வந்து சில பேர் வந்து மலச்சிக்கல் தான் இருந்துச்சுன்னு ஒரு இது சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நோய்க்கு வந்து ரொம்ப நாள் மலச்சிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஆசனவால ஏதாவது அடைச்சது மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும், அடிக்கடி வந்து ரத்தம் போகும். சில சமயங்களில் ரத்த சோகைங்கிற ஒரு இதுக்கு பெண்கள் வரும்பொழுது தான் அப்போ கேட்டால் தான் அவங்களுக்கு தெரியும் ஆசன வாயில் ரத்தம் போகுதாமா. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த நோய் வந்து எவ்வளோ நாள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 10 வருஷம் அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்வாங்க. ஸோ அது ரத்த சோகைன்னு சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது அனீமியாங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆசன வாயில் அதாவது புற்றுநோய் இருக்கிற அளவுக்கு அந்த நோயோட தீவிரம் இருக்கும். ஸோ தொடர்ந்து அதை அவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து ஆசனவாய் பகுதியில் வந்து புற்றுநோய் வந்து உண்டாருக்கான வாய்ப்புகள், அதனால் உடலில் எடை இழப்பு அந்த மாதிரியான எல்லா சிம்டம்ஸுமே அவங்களுக்கு இருக்கும். சில சமயங்களில் அந்த ஆசனவாயில் வந்து உதிரப்போக்குங்கிறது ஒரு ஒரு ஸ்ப்ளாஷ் மாதிரி அங்கேருந்து நிறைய ஒரு கதிர்வீச்சு மாதிரி அந்த ரத்த ஓட்டம் இருக்கும். ஸோ ரத்தம் வெளிப்படும். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனுக்கெல்லாம் அது போகும். அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம், சாதாரண மலச்சிக்கல்ங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை யோசிக்க வேண்டாம். இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ நாளாக இருக்குதோ அது நம்ம தீவிரம் அவ்வளவு நாளா இருக்கும், அவ்வளவு நாள் நம்ம மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இருக்கும். நேர்கள் வந்து இதை மனசுல வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையை ஆரம்பிக்கும் போதே நீங்க மருந்துகள் எடுத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா தீர்வுகள் ரொம்பவே கிட்டக்க இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். எப்போ நம்ம நாள் பட்டு தள்ளி போடுறோமோ அப்ப தீர்வுகளும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இன்னொரு காலர் இருக்காங்க டாக்டர், பார்த்தலாம். வணக்கம், பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யார் இங்க இருந்து பேசுறீங்க? அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்தது, அப்புறம் 2015 வந்துருக்குது. அப்புறம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அக்டோபர் கடைசியில வந்து ஒரு தடவை ஹீல் புடிச்சு ரிமூவ் பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் இப்ப பிப்ரவரி 14 ஒரு தடவை வந்துருச்சு, திருப்பி இப்ப வந்து மார்ச் 14 ஒரு தடவை வந்துருச்சு. இப்பதான் பண்ணி இப்ப 3-4 நாள் ஆகுது. ஓகே, கிட்டத்தட்ட 5 தடவை நீங்க வந்து இதுக்கான அறுவை சிகிச்சை பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அதுக்கு முன்னாடி வேற சின்ன சின்ன அறுவை சிகிச்சை அந்த இடத்துல வேற ஒரு 2 தடவை பண்ணியாச்சு. எனக்கு தொடர்ந்து இது மாதிரி வந்துட்டு இருக்குதுங்கிறதுனால மன உளைச்சலாவும் இருக்குது. சரிம்மா, உங்களோட கஷ்டம் புரியுறது. அதாவது என்னன்னா இந்த நோய்க்கு வந்து ஒரு முறையான சிகிச்சை தேவை. ஸோ அந்த இடத்துல வந்து சில பேருக்கு தொடர்ந்து வந்து அந்த இரத்த குழாய் வந்து ரொம்ப வீக்காகவும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சளிச்சவுங்கிற மியூக்கஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் சில பேருக்கு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம அந்த கட்டியை மட்டும் இல்லை, நம்ம ஆசனவாய் பகுதியில் அந்த சளிச்சவுங்கிற மியூக்கஸ் வந்து சுரக்கிறதுக்கான மருந்துகளும் உணவுப் பொருட்களும் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரியான சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். ஏன்னா வெறும் கட்டிகளை மட்டும் நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. எனக்கு அடிக்கடி வந்து அவங்க மூல நோய்க்கு மட்டும் அவங்களோட அறுவை சிகிச்சையோட எண்ணிக்கை வந்து இவங்க சொல்கிற மாதிரி 5 இல்லை சில பேர் 10 கூட பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி பண்றது வேண்டாம். இந்த கட்டிகளை மட்டும் வந்து நீங்க சிகிச்சை எடுத்துக்காம அந்த கட்டிகள் திரும்பி வராம இருக்கிற மாதிரியான சிகிச்சை நம்மளுடைய மருத்துவமனையில இருக்கு. முக்கியமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் அதாவது அதோட செக்ரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான இதுக்கு வந்து துத்திக்கீரையை வந்து ஒரு நல்ல உதாரணமா சொல்லலாம்.
அந்த துத்திக்கீரைங்கிறது ஒரு மஞ்சள் பூவோட இருக்கும், அது வந்து கொஞ்சம் பச, அதாவது அது ஒரு மியூக்கஸ் இதோட இருக்கும். ஸோ அந்த கீரை சேர்ந்த மருந்துகளும் சரி உணவுப் பொருட்களும் எடுத்துக்கும் போது அந்த ஆசனவாய் பகுதியில் வந்து அதை, அதாவது நம்ம மலத்தை இலகுவாக வெளியேற்றுறதுக்கான ஒரு பசைத்தன்மை அங்கே கிடைக்கும். ஸோ மலம் இலகுவாக வெளியேறிடுச்சு அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, திருப்பி திருப்பி கட்டியும் வராது. இது நம்மளுடைய அசோகேர் கேப்சூல்ஸில் வந்து இந்த துத்தி வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஸோ நீங்கள் அசோக் கேர் கேப்சூல் சாப்பிடலாம், பட் உங்களோட நோய் தீவிரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அதனால நீங்க ஒரு முறை வந்து நீங்க நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து பாருங்க. இல்லைன்னா நீங்க வந்து நம்மளுடைய பாண்டிச்சேரியிலேயே நம்மளுடைய மருத்துவமனை இருக்கு, அம்பத்தூர், திருவள்ளூர், அதே மாதிரி ஹோசூர், ஸோ இந்த எல்லா இடத்துலயுமே நம்மளுடைய மருத்துவமனை இருக்கு. ஸோ நீங்க ஒரு முறை வந்து பார்த்துட்டு அதற்கான கண்டிப்பா அடிக்கடி அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, ஒரு முறையான சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா. நிச்சயமா டாக்டர், ஒரு தயக்கத்தோட வெளிப்பாடா பேசுறதுக்கு தவிர்க்கிறவங்க ஒரு சைட்னா, முறையான ஒரு சிகிச்சை எடுத்துக்காதவங்க இன்னொரு சைட்ல இருக்கிறாங்க. அனுராதா மேடம், கவலையே வேண்டாம், உங்களுக்கு பேக்ட்ராப்ல நம்பர் இருக்கு, ஒரே ஒரு முறை போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு கன்சல்டேஷன் நீங்க போனா கூட போதும். என்ன மாதிரியான உணவு பழக்கங்களும் சேர்த்து எடுத்துக்கணுங்கிறத நம்மளுடைய டாக்டர் சொல்லி தருவாங்க. அண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலோடைய முக்கியமான ஒரு குறிக்கோளே அறுவை சிகிச்சை இல்லாத நிரந்தர குணம். அதனால இதுக்கப்புறமா நீங்க அறுவை சிகிச்சை பண்ணிக்க அவசியம் இருக்காது. அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது மேல இருக்கிற கட்டியை மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி தீவிரம் என்ன, அதோட காரணம் என்ன அப்படிங்கறத வந்து தீர்த்துக்கணும். அதற்கான முறைகளை நம்மளுடைய மருத்துவமனை டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க, மருந்துகளும் தருவாங்க. அதனால அந்த மன உளைச்சலால உங்களுக்கு வந்து ரொம்ப வேதனையோட பேசுனீங்க, அந்த வேதனை எல்லாம் தீர்ந்து போயிடும், கவலைப்பட வேணாம். டாக்டர் இன்னொரு காலர் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, தொடர்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. சென்னையில இருந்து பேசுறீங்க, உங்களுடைய டவுட் கேக்கலாமா? டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஹலோ டாக்டர். ஹலோ கோமதி, சொல்லுங்கம்மா. அவங்க சிஸ்டர் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க டாக்டர். சரிங்க. அவங்க வந்து ட்ரீட்மென்ட் போகவே பயப்படுறா. யாருக்கு பாயிண்ட்ஸ் ப்ராப்ளம்? பொண்ணுக்கு இருக்காமா? எங்க சிஸ்டருக்கு. சிஸ்டருக்கு என்ன வயசு ஆகுதுங்க உங்களுக்கு? போகும்போது வருதுங்களா உங்களுக்கு? ஏற்படக்கூடிய வெடிப்பு முக்கியமா வந்து பெண்களுக்கு வந்து சின்ன வயசுல, அதாவது ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 40 வயசுக்குள்ள வந்து அதிகமா வந்து ஆசன வாயில வெடிப்பு உண்டாகும். நான் இதை பத்தி போன வாரம் கூட சொல்லியிருந்தேன், நம்மளுடைய உதட்டு பகுதியில இந்த பனி காலத்துல எப்படி ஒரு வெடிப்பு உண்டாகுதோ அதே மாதிரியான ஒரு வெடிப்பு தான் நம்மளுடைய ஆசன வாய் பகுதியில இருக்கக்கூடிய சுருக்கு தசைகள்ல ஒரு வெடிப்பு இருக்கும். இந்த வெடிப்பு ஏன் வந்து உங்களுக்கு மோஷன் போகும்போது மட்டும் அவங்களுக்கு வலி இருக்கும் அப்படின்னா, நம்ம அந்த மோஷன் போற நேரத்துலதான் அந்த ஆசன வாய் பகுதியில இருக்கக்கூடிய அந்த சுருக்கு தசைகள் விரிவடையும். நம்ம எப்படி நம்ம சாப்பிடும் போதுதான் நமக்கு அந்த உதட்டு ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த வெடிப்பு வந்து வலி உண்டாக்கும், அதே மாதிரி பேசும்பொழுது தான் வலி உண்டாகும். அதே மாதிரி மோஷன் போகும்பொழுது அந்த ஆசன வாய் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்பு வந்து உங்களுக்கு வலியை உண்டாக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த வலியோட அளவு அதிகமாக இருக்கும். தொடர்ந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வலிக்கு பயந்துட்டே வந்து அதிகமாக வந்து மோஷன் போகிறதுக்கு பயப்படுவாங்க. மோஷன் வந்துருச்சுனாலே அவங்க ஒரு என்னங்க மற்ற டைம்லயும் அவங்க உட்காரும் பொழுது அந்த வலி இருக்குமா? வயதானவர்களுக்கு உண்டாகாது, ஏன்னா வயதான பிறகு அவங்களுக்கு வந்து அந்த ஆசன வாய் பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து தளர்ச்சி அடைஞ்சிரும், அதனால வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. பட் சிறு வயதுல இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா குழந்தைகளுக்கு இது நிறைய உண்டாகும், ஏன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் இருந்ததுனால அந்த மலம் வந்து கெட்டிப்பட்டு அது வெளிப்படும்
பொழுது ஒரு சிரமத்தோடு வெளிப்படும் பொழுது அந்த பகுதியில் வந்து ஒரு கிளிசல் உண்டாகிறது தான் நம்ம ஆசனவாய் வெடிப்புன்னு சொல்லுவோம். ஒரு முறை நேரம் வந்து பரிசோதனை பண்ணுங்க, இல்லை உங்களோட சிம்டம்ஸை உங்களுடைய சிஸ்டரை வந்து ஃபோனில் வந்து பேச சொல்லுங்க, கண்டிப்பாக இதற்கான தீர்வு இருக்குமா. இப்போவே நீங்கள் நான் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி தயக்கத்தினால இந்த நோயை வந்து பெருசாக்கிக்காதீங்க. நிச்சயமா கோமதி மேடம்க்கு ஒரு தயக்கம் இல்லை, அக்கா தங்கச்சிக்காக கேட்டிருக்காங்க, நான் அவங்க தங்கைக்கு ஒரு தயக்கம் இருந்ததுனால தான் அக்கா விட்டு பேச வச்சிருக்காங்கன்றது புரியுது. கோமதி மேடம், உங்கள் சிஸ்டரை ஒரு முறை நேரில் கூப்பிட்டு வாங்க. கோடம்பாக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பேக்ட்ராப்பில் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி எதனாச்சும் பரிசோதனை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸையும் நீங்கள் தயங்காமல் எடுத்துகிட்டு வரலாம். தீர்வு நிச்சயமாக இருக்குது, ஏன்னா கல்யாண வயசு, கல்யாணத்துக்கும் யோசிக்கிறாங்க அவங்க இது ஒரு பிரச்சனை ஆகிடுமோன்ட்டு. அதனால் தீவிரம் அடையிறதுக்கு முன்னாடி வந்து பார்க்கலாம், இது மூல நோய் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, வெறும் வெடிப்பு தான். அதனால் குணப்படுத்துறதும் ரொம்பவே எளிது. டாக்டரை வந்து பார்த்து அவங்க சொல்கிற அட்வைசஸ்லாம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக சீக்கிரமாக குணமாகும். டாக்டர், நிறைய பேர் வந்து உணவுக்கு பதில் மாத்திரையாக நிறைய சாப்பிட்ற ஒரு வழக்கம் இருக்குது. சின்னதாக ஒரு தலைவலினா எடுத்து ஒரு பரஸ்டமல் போட்டுடுறது, நிறைய மாத்திரைகள் சாப்பிட்ற ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. டாக்டரோட கன்சல்டேஷனோடு சாப்பிட்றவங்க சில பேர், சில நாள்பட்ட வியாதிகளுக்கு, சில பேர் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட என்னால் தாங்க முடியாது, வயிறு வலினா ஒரு மாத்திரை, தலைவலினா ஒரு மாத்திரை, உடம்பு வலினா ஒரு பெயின் கில்லர் அப்படின்னு போடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி டாக்டருடைய கன்சல்டேஷன் இல்லாமல் போடுறவங்களுக்கும் சரி, நாள்பட்டு ஏதாவது ஒரு சில வியாதிகளுக்காக தொடர்ச்சியாக ஒரு ஹை பவர் ஹை டோசேஜ் இருக்கிற மாத்திரை எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த மூல நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? ஆமா கண்டிப்பா இருக்கு, நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க, அதற்கான விளக்கங்கள் தேவை டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசிட்டு வந்துடலாமா? வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாரைங்க இது பேசுறீங்க? ஹலோ வணக்கம் மேடம், உங்க பேசுறது மகேஸ்வரி பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம் மகேஸ்வரி. எனக்கு 1.5 இயர்ஸ்ல பெண் குழந்தை இருக்கா? சரிங்க. அவளுக்கு அது மாதிரி தான் மோஷன் போகிறதுல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. பெண் குழந்தைக்கு? ஓகே ஓகே ஓகே. ஸோ குழந்தைக்கு வந்தால் ப்ராப்ளமா இல்லையான்றது, இல்லை குழந்தைகள் நான் சொன்ன மாதிரி அந்த மோஷன் போறதுல ப்ராப்ளம் இருக்கு, இல்லை மோஷன் போகும்போது அழுறாங்களா? இல்லை போகும்போது ரொம்ப அழுறாங்க, துடிக்கிறாங்க. ம், பெட்டியா தான் போறா, புதுசா போறது கிடையாது. டெய்லி மோஷன் போயிடுதுங்களா குழந்தைக்கு? உணவு வந்து சரியா எடுத்துக்கிறாங்களா? ஏன்னா இப்ப 1.5 வயசுங்கிறப்போ நீங்க வந்து மத்த ஃபுட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அவங்க ஃபுட்டு சரியா எடுத்துக்கிறாங்களா? அதெல்லாம் ஓரளவுக்கு சாப்பிடுறாங்க, அந்த 2 டேஸ் மேல மோஷன் போகலன்னா சாப்பிடறது கிடையாது. சில குழந்தைகளுக்கு இயல்பாவே அந்த ஆசன வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் வந்து அதோட வளைவு தன்மை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது வந்து அந்த வளைவு தன்மை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த மலம் வந்து அங்க வந்து தேங்கிரும், அதனால வந்து குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி உண்டாததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு நீங்க அசோகல்பச்சூர்ணம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கொடுக்கலாம். நீங்க ஒரு முறை வந்து போன்ல கன்சல்டேட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேற ஏதாவது குழந்தைக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா அப்படிங்கறதும் நம்ம வந்து ஒரு முறை வந்து கேட்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நல்ல தண்ணி நிறைய கொடுங்க, நார்ச்சத்துள்ள காய்கறிகள் நிறையா கொடுங்க. ஏன்னா குழந்தையை பொறுத்த வரைக்கும் எப்போவாவது ஒரு தடவை அவங்களுக்கு மலச்சிக்கல் வந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை போகும்பொழுது அந்த வலி ஏற்பட்டதுனால அதுக்கடுத்து வந்து அவங்க அந்த மலம் வரக்கூடிய மலம் போனால் வந்து வலி வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே அதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கிட்டே வருவாங்க. ஸோ அதனால அது ஒரு நிரந்தர நோயாக மாறிடும் அவங்களுக்கு. முதல்ல அந்த குழந்தைக்கான பயத்தையும் முதல்ல சரி பண்ணணும். ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்களுக்கு மருந்து கொடுத்து, அதாவது டெய்லி போகணும் மோஷன். நீங்க சொல்ற மாதிரி 2 நாளைக்கு ஒரு முறை போகும்போது வலி அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே தப்பு. டெய்லி வந்து அவங்க போகணும், அப்பதான் வந்து அந்த பயமும் போகும், அதுக்கப்புறம் அந்த மலம் வந்ததுனால அவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஸோ மலச்சிக்கலை முதல்ல தவிர்க்கணும். நீங்க மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க. வேற ஏதாவது குழந்தைக்கு பிரச்சனை இருக்கா? ஏன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முழுமையா அவங்களோட எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நம்ம அவங்களுக்கு மருந்து கொடுக்கணும். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மலச்சிக்கலும் சரியாகும், ஏன்னா இன் ஃபியூச்சர்லயும் அவங்களுக்கு வேற பிரச்சனை வராம இருக்கும்.
நிச்சயமா டாக்டர், குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அதிகமாக இந்த காய்கறிகள் எடுத்துக்க மாட்டாங்க, நம்மளே ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா தான் உண்டு. கீரைகள் கூட கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். கரெக்டாக அதை வந்து பிரித்து எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு தான் குழந்தைகள் இன்றைக்கி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. எந்த மாதிரியான உணவு பழக்கத்தை, எது ரொம்ப எங்கேஜ், இவங்க சொல்கிற மாதிரி 1.5 இயர்ஸ் இருக்கிற ஒரு குழந்தைக்கு அப்படின்னும் போது அவங்க இப்போ இமீடியட்டாக அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் கொண்டு வரலாம்? இல்லை, குழந்தைகள் வந்து கீரைகள் சாப்பிடுவாங்க. முக்கியமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு இப்போ பல்லு வந்து கொஞ்சம் முளைக்கிற வயசு தான் அவங்களுக்கு, அவங்களாம் மென்று சாப்பிட முடியும். ஆனால் என்னென்னா, நம்ம ஒரு பழக்கப்படுத்தணும், ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமாவே வந்து அவங்க திரவ உணவுலேருந்து திட உணவுக்கு வந்து மாற்றும்பொழுது என்ன பண்ணிடுவாங்க, நிறைய பேர் அதை நல்ல மிக்சியில் கூலாக்கி அரைச்சி அது குழந்தைக்கே வந்து தேவையில்லாமல் அப்படியே வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. குழந்தைங்களை இப்போ மென்று சாப்பிட ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக கீரை கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, வந்து பசலைக்கீரை அதோட வந்து சிறுபருப்பு சேர்த்து சமைச்சு அவங்களுக்கு குழந்தைக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து வெந்நீர் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே வரலாம். அது இல்லைன்னா இந்த காலகட்டங்களில் மோர் கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதே உணவுகளை குழந்தைக்கு இந்த டைமில் நம்ம கொடுத்துட்டே வரலாம். ஏன்னா 1.5 வயசு ஆகும்போது அவங்க வந்து எல்லா விதமான உணவுகளை சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுடைய குடலோட தன்மை மாறி எடுக்கும். ஸோ கொஞ்சம் அதை வந்து பிசைஞ்சு அந்த மாதிரி கொடுத்தோனாலே போதும், குழந்தைகள் தானாக தன்னுடைய கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும். அப்போ தான் வந்து அந்த உணவு வந்து உணவுக்கு தேவையான செரிமான நீர்கள் அதோட வயிற்றில் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ முக்கியமாக வந்து அதை மிக்சியில் அரைச்சி கூலாக்கி நீங்கள் வந்து குழந்தைக்கு பழக்க வேண்டாம். கீரைகள் நிறைய கொடுங்க. அதே மாதிரி கேரட் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் கொடுங்க. முக்கியமாக தண்ணி நிறைய கொடுங்க. தண்ணி, அதுவும் வெயில் சீசன்றதுனால தண்ணி நிறைய குடிக்கிறது நல்லது. நம்ம காலர் வர்றதுக்கு முன்னாடி, மருந்து மாத்திரைகள் நிறைய சாப்பிடும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு? கண்டிப்பாக நீங்கள் பெயின் கில்லர் எடுத்தாலே எல்லாரும் இப்போ சொல்லிடுவாங்க வந்து எனக்கு வயிறு பிரச்சனை வரும், வயிறில் வந்து ஒரு அல்சர் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து இப்போ நம்புகிறாங்க. அது உண்மையும் கூட. அதே மாதிரி சர்க்கரை வியாதிக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு சில மருந்துகளும் சரி, இது வந்து நம்மளுடைய வயிறு எப்படி பிரச்சனைப்படுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆசன வாய்ப்பகுதி வரைக்குமே. ஏன்னா நம்ம வாய் உள் பகுதியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆசன வாய்ப்பகுதி வரைக்கும் அதோட லேயர்ஸ், அதாவது மியூக்கோசா, சப்மியூக்கோசா, அதுக்கப்புறம் ஒரு மஸ்குலர் லேயர், இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். ஸோ நம்மளுடைய எடுத்துக்கக்கூடிய இந்த மருந்து மாத்திரைகள், அதாவது தொடர்ந்து அடிக்கடி வந்து பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறது, ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கிறது, அதே மாதிரி வந்து சில வகையான மருந்துகளை வந்து தொடர்ந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆசன வாய்ப்பகுதியில் தடுப்பான அந்த மியூக்கஸ் வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது. அப்படி இருந்தால் கூட அது கொஞ்சம் பலகீனம் அடைஞ்சிரும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு அடிக்கடி இந்த மூல நோயும் உண்டாகும், வயிற்றுப்பகுதியில் அல்சரும் உண்டாகும். கன்சல்டேஷன் இல்லாம மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப தவறு, மருந்துகள் நாட்பட்டு எடுத்துக்கிறதும் ரொம்ப தவறு. ஆமா, பெங்களூர்ல இருந்து ஒரு காலர் இருக்காங்க, டாக்டர் பேசிடலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்கம்மா. இது வந்து மூலமா இல்லனா வேற எதுமா? ஓகே, இப்ப டெலிவரி ஆகி 3 மாசம் ஆகுது இல்லையா? ஆமா, 2 மாசம் ஆகுது. நார்மல் டெலிவரிங்களா? ரத்த குழாய்கள்ல வந்து ஒரு கீறல் ஏற்பட்டிருக்கும். தொடர்ந்து வந்து அதே மாதிரி நமக்கு இப்போ வந்து டெலிவரி ஆனதுனால நம்ம நிறைய நம்மளுடைய பழக்க வழக்கங்களே மாறி இருக்கும். தூக்கம் சரியா இருக்காது, தொடர்ந்து உட்கார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமை, அந்த மாதிரியான, ஏன்னா வந்து வயிற்று பகுதியில வந்து உங்களுக்கு சிசேரியன் பண்ணதுனால அந்த புண் அந்த மாதிரி உண்டா இருக்கிறதுனால நீங்க நிறைய வந்து உடல் இயக்கங்களும் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ அதனால ஒரு 3 மாசத்துல வந்து திருப்பி உண்டாகிறது வந்து இயற்கையாகவே சில பேருக்கு உண்டாகும். பட் இத ஆச்சுன்னு சொன்னாங்க டாக்டர், 2 வருஷம் ஆச்சாம் குழந்தை பிறந்து. 2 வருஷம் ஆயிடுச்சுங்களா? ஓகே, அப்போ மேடம் 2 வருஷம் ஆச்சு இல்லையா குழந்தை? 2 மந்த்ஸ் ஆகுது, 2 மந்த்ஸ் ஆகுது, 2 to 3 மந்த்ஸ் ஆனது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரத்த குழாயில கீரல் உண்டாயிருக்குமா? இப்போவே வந்து மலச்சிக்கல் வராம அதே மாதிரி அந்த கீரலை சரிப்படுத்தக்கூடிய அஸ்வகேர் கேப்சூல்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் வந்து டாக்டர் கௌதமனும் சரி, அதே மாதிரி அவங்க கூட வந்து டாக்டர் நாகராணி அவங்க லேடி டாக்டர், அவங்க ஒவ்வொரு மாசமுமே பெங்களூருக்கு வருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வேணா போய் நேராக பார்த்துட்டு பரிசோதனை பண்ணிட்டு நீங்கள் ஒரு முறை மருந்துகள் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போவே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு 12 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு வந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வராமல் தவிர்த்துக்கலாம்.
நிச்சயமா ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கீங்க ரூபா மேடம், அதனால ஒரி பண்ணிக்க வேணாம். பேக்ட்ராப்ல நம்பர் இருக்கு, பெங்களூருடைய நம்பரும் இருக்கு, ஹொசூருடைய நம்பரும் இருக்கு. உங்க இடத்துல இருந்து எந்த ஹாஸ்பிட்டல் பக்கமும் நம்மளுடைய கிளை மருத்துவமனை நீங்க அங்க போய் பார்க்கலாம். நம்மளுடைய டாக்டர்ஸ் என்னைக்கு வராங்கிறத நீங்க போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அந்த டேட்ஸ்ல நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு முறை நேர்ல போய் பாக்குறது நல்லது. நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி ஆரம்பம் அப்படிங்கறதுனால கியூர் பண்றதும் ரொம்பவே சுலபம். டாக்டர், இப்போ நம்ம வந்து மருந்துகள் பத்தி பார்த்தோம், எல்லாரும் சாப்பாடு மாதிரி மருந்துகளை எடுத்துக்கிறத பத்தி பார்த்தோம். ஒழுங்கான சாப்பாடு அப்படிங்கிறது என்ன டாக்டர்? ஏன்னா நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க எந்தெந்த வேலையில எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கறது சொல்லியிருக்கீங்க. முக்கியமா இந்த பைல்ஸ் நோய் வராம இருக்கணும்னா எந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கணும்? நிறைய வந்து மாவு சத்துள்ள பொருட்களோட அளவை கம்மி பண்ணிட்டு நார் சத்துள்ள உணவுப் பொருட்களோட அளவை நம்ம நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி தண்ணியோட அளவு நிறைய எடுத்துக்கணும். முக்கியமாக காலையில் நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது நம்ம குடிக்கணும்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல. டாக்டர், நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் அது 3 லிட்டர் வரமாட்டேங்குது எனக்கு, எப்படின்னு தெரியல, எப்படி குடிக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம காலையில் எழுந்த உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு லிட்டர் தண்ணி குடிங்க. அந்த தண்ணி வந்து சில பேருக்கு அட்டை ஸ்ட்ரெச் குடிச்சிங்கன்னா வந்து நிறைய பேர் எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 200 ml 200 ml ஒரு 4-5 தடவை நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா, காலையில் முதல் நாள் இருக்கக்கூடிய அந்த நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் முதல்ல வெளியாகும். அதே மாதிரி முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு 3 டம்ளர் தண்ணி வந்து அட்டை ஸ்ட்ரெச் நம்ம குடிக்கணும். அப்படி நம்ம கொஞ்சம் தண்ணி குடித்தோம் அப்படின்னா இந்த உணவு செரிமானத்துக்கு ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கும். அந்த செரிமானமான உணவு வந்து கொஞ்சம் ஃப்ளஷ் அவுட் ஆகிற மாதிரி டோட்டலாக நம்ம வயிறு குடல் பகுதியிலேருந்து பெருங்குடலுக்கு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சரியாக செரிமானம் ஆகி நமக்கு வெளியேறிடும். ஸோ இதே மாதிரி காலையிலையும் சரி மத்தியானமும் சரி சாப்பாட்டுக்கு அப்புறமா 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு 3 டம்ளர் தண்ணி இல்லை ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டோனாலே ஆல்மோஸ்ட் இதிலே 2.5 லிட்டர் வந்துடும் நமக்கு. காலையில் மத்தியானம் நைட்டு ஒரு 1/2 லிட்டர்னா ஒரு 1.5 லிட்டர், காலையில் வெறும் வயிற்றில் ஒரு லிட்டர். ஸோ இதுவே 2.5 லிட்டர் தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் கண்டிப்பாக தண்ணி குடிச்சிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து 3 லிட்டருக்கு மேலே கண்டிப்பாக குடிக்கலாம். நிச்சயமா டாக்டர், ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது நல்லதா இல்லை ஃப்ரூட்டாகவே அப்படி சாப்பிட்றது நல்லதா, இது குறித்த விளக்கங்கள் தேவை. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசிட்டு வந்தலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யார் எங்கிட்டு பேசுறீங்க? வணக்கம்மா, தொடர்புல இருக்கீங்க? ஒரு 20 நாளைக்கு முன்னாடி லைட்டா ரத்தம் போனுச்சு காலையிலேயே போகும்போது. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், தண்ணி நிறைய குடிங்க, இல்லைன்னா அறுவை சிகிச்சை டாக்டர் தான் பார்க்கணும், மறுபடியும் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரல மேடம். ஓ சரிங்க. இப்போ வெயிட் எவ்வளோ இருக்கீங்க நீங்க? நான் 59 கிலோ மேடம். சரிங்க. இதுக்கு முன்னாடி அதாவது கர்ப்பமாறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருந்தீங்க? 46. சரிங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 13 கிலோ இன்க்ரீஸ் ஆயிருக்கீங்க, 8வது மாதம் உங்களுக்கு இல்லைங்க? ஆமாம் மேடம். ஓகேங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் நடைப்பயிற்சி எல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்போ கர்ப்ப காலத்தில் ஏற்படுறது வந்து வயிற்று பகுதியில் குழந்தையோட வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது, நான் சொன்ன மாதிரி கர்ப்பப்பைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மலக்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து அழுத்தப்படும் பொழுது வந்து இது உண்டாகும். பட் நீங்கள் அசோகேர் கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து வெறும் ஹெர்பல் மெடிசன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் வந்து நமக்கு பாவன பஞ்சாங்குல தைலம்னு ஒரு தைலம் கிடைக்கும். அந்த தைலம் வந்து என்ன அப்படின்னா, முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாத மாதிரி வந்து அந்த தைலம் வந்து ஒரு 5 ml அளவு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது வந்து விளக்கெண்ணெயில் வந்து இளநீர் சேர்த்து தயாரிக்கக்கூடிய ஒரு தைலம். ஸோ அந்த தைலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் முக்கியமாக மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்த்துக்க முடியும். ஏன்னா அந்த கர்ப்ப காலத்தில் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது முக்கியமாக 10-12 கிலோ வரைக்கும் அவங்க இன்க்ரீஸ் ஆகலாம். அதுலேயும் முக்கியமாக கடைசி மாதங்களில் தான் அந்த வெயிட் அதிகமான அளவு இன்க்ரீஸ் ஆகும். இது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 13 கிலோ இன்க்ரீஸ் ஆனதுனால இது அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு அதிகமான வெயிட்னால கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரத்த குழாய்கள்லாம் பாதிக்கப்படும். நீங்கள் மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்கக்கூடிய மெடிசன்ஸ் பற்றி உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆலோசனை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் நிறைய எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்கள், காரம் அதிகமாக எடுத்துக்காதீங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு உணவு பழக்க வழக்கத்தை அவங்க கடைபிடிச்சாங்கனாலே வந்து ஏன்னா அடுத்த ஒரு 2 மாசத்துல கண்டிப்பா அறுவை சிகிச்சை பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அடுத்து பிரெக்னன்சி காலகட்டத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா வந்து டாக்டர் உங்களை அறுவை சிகிச்சை பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால முக்கியமா உணவு கட்டுப்பாடு மருந்துகளே சரி பண்ணிக்க முடியுமான்னு நிச்சயமா. ஏன்னா கர்ப்ப காலத்துல வேற மருந்துகள் எடுக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கர்ப்ப காலத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னது அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாவே இருக்கும். பின்னாடி இருக்கிற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஜான்சி மேடம். கர்ப்ப காலம் லாஸ்ட் மினிட் அப்படிங்கறதுனால ஒரு இன்னும் 2 மந்த்ஸ் தான் இருக்கு. சந்தோஷமா இருங்க, அது முதல் விஷயம். கவலைப்பட்டு பேசாதீங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கான தீர்வு இருக்கு. நீங்க வந்து போன் பண்ணி அந்த மருந்துகளை வீட்டுக்கே அவங்க அனுப்பி வைப்பாங்க, எப்படி சாப்பிடணுங்கிறதையும் சொல்லுவாங்க, அதன் பிரகாரம் நீங்க சாப்பிடலாம். டாக்டர், நம்ம முடியக்கூடிய ஒரு தருவாயில இருக்கிறோம். கொஞ்சம் வேகமா என்னென்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தி சொன்னீங்க, தண்ணி எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க, என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா ஃபுட்டு வந்து நம்ம நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம், காரம் புளி உப்போட அளவு வந்து கம்மி பண்ணிக்கணும், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், அதிகமான அளவு காய்கறி கீரைகளோட அளவு எடுத்துக்கணும். முக்கியமாக வந்து அதாவது பசைத்தன்மை இருக்கக்கூடிய அந்த வெண்டைக்காய், அத்திப்பழம், அதே மாதிரி கீரை வகைகளில் பசலைக்கீரை. ஸோ இது இல்லாமல் வந்து நமக்கு நார் சத்துள்ள எல்லா காய்கறி கீரைகளுமே அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கனாலே போதும். முக்கியமாக நம்ம சொல்லும் போது கருணைக்கிழங்கு நிறைய எடுத்துக்கோங்க. கருணைக்கிழங்குல வந்து மண்பறவு கிழங்குகளில் கருணையின்றி புசியம் அப்படிங்கிறது தேரைய சொல்லியிருக்க, முக்கியமாக பீனி அணுகா விதியில் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கிழங்கு வேணால் மண்ணுக்கு கீழே விளையிறதே அவங்க வந்து ஏற்றுக்கவே இல்லை, ஆனால் கருணைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கோங்க. மேபி அதோட பேரும் அந்த மாதிரி இருக்கு, கருணையோட. கருணைக்கிழங்கு வந்து அவங்க கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே வாரம் ஒரு முறை கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாம்பார் வெங்காயம் வந்து இந்த நோய்க்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை உண்டதாக்கதான் இருக்கும். சின்ன வெங்காயம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் 2 விதமா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து உடம்பு அதிகமா வந்து ஹீட்டான இடத்துல வந்து வேலை செய்யறதுனால, தொடர்ந்து நிறைய வேலை செய்யறதுனால சில பேருக்கு மூலம் உண்டாகும். நிச்சயமா டாக்டர், ஹீட்டான இடம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய கண்ட்ரீஸ்லயே அரப் கண்ட்ரீஸ் எல்லாம் அங்க மூல நோய் வர்றதுக்கு, அங்க ரொம்ப அங்க போறவங்க நிறைய பேருக்கு வந்து அந்த மூல நோய்ங்கிறது ஒரு முக்கியமான இது. சோ அங்க வந்து அவங்களோட என்விரான்மெண்ட் வந்து இங்க ஒரு இருந்து அங்க போகும்போது அவங்களுக்கு நிறைய வந்து அந்த ஹீட்டை வந்து டாலரேட் பண்ண முடியாம ரத்த குழாய்கள் எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்து உடல் பருமன் அதிகமாகிறதுனாலையும் உடம்பு வந்து அதிகமான அளவு ஹீட் ஆகாதனாலையும் சில பேருக்கு மூலம் உண்டாகும். ஸோ இது 2 விதமான இது. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம உணவு பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ அதிகமான ஹீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம சொல்லலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி வெண்பூசணி எடுத்துக்கோங்க, சிறு பருப்பு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியான எல்லா குளிர்ச்சியான இதுவும் சொல்லலாம். பட் சில பேருக்கு உடல் பருமனால வரும், பட் அவங்களோட உணவு முறை கொஞ்சம் வந்து வேறுபட்டதாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த ஜீரகம் அந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும், கொஞ்சம் வாக்கிங் பண்ணணும். ஸோ எல்லா நோயாளிகளும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு நோயாளியும் வந்து தனித்தன்மை உடையங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான கோட்பாடு. ஸோ அதனால தான் வந்து உங்களை பற்றி நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கோங்க, நீங்களே உங்களை பற்றியான முடிவை எடுத்துக்காதீங்க. ஸோ முக்கியமாக பெண்கள் நிச்சயமா நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வும் தேவை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இங்கே பேச முடியலைனாலும் நீங்கள் நம்ம மருத்துவமனைக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதாவது பெண் மருத்துவர்கள் தான் உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெளிவான ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா டாக்டர், இப்ப நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் யோசிப்பாங்க, பெண்கள் பத்தியே ஃபுல்லா பேசிட்டீங்க, ஆண்களுக்கும் பைல்ஸ் வரதா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைல்ஸ் நோய் குறிப்பா வந்து ஆண்களுக்கு அதிகமா வரக்கூடிய ஒரு நோயா பாக்குறீங்களா, இல்ல பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு நோயா பாக்குறீங்களா? இல்ல, முக்கியமா வந்து 40 வயது தாண்டிய ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே உண்டாகும், ஆனா அதிகமா பெண்களுக்கு தான் உண்டாகுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் போகக்கூடிய நிறைய ஜென்ஸ்க்கு வந்து நிறைய உண்டாகுது. அதே மாதிரி ஆசனவாய் வெடிப்புன்னு சொல்லும் போது கூட ஆண்களுக்கு வந்து அதோட மேல் பகுதியில் வந்து நிறைய வந்து வராது, கீழ்ப்பகுதியில் தான் வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் 2 விதமான இதில் வரும். பட் மேக்சிமம் அதோட கஷ்டம்னு பார்த்தா 2 பேருக்குமே சமமாக தான் இருக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வருது. ஏன்னா இன்னும் சொல்லப்போனா நம்ம கடந்த நிகழ்ச்சியில கூட சொன்னோம், தொடர்ந்து உட்காந்து டிவி பார்த்துட்டே இருப்பாங்க சில பேர். ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்திலையும் சரியாக தண்ணியும் குடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பெண்களுக்கு வந்து இதோட ரேஷியோ கொஞ்சம் அதிகம், பட் ஆண்களுக்கும் வந்து வருது. நிச்சயமா டாக்டர், ஆண்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் வருதுன்னு பார்க்குறவங்களுக்கு இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்கு, கெட்ட பழக்கங்கள் இருக்கு, மது பழக்கம் இல்லை, சிகரெட் பிடிக்கிறது, நிறைய பேருக்கு பான்பராக் அடிக்கடி போடுற இந்த பழக்கங்கள் இருக்கும், அவங்களுக்கும் இந்த நோய்க்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா வந்து
அடிக்கடி குடிப்பழக்கம் இருக்கவங்களுக்கு வந்து தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கவங்களுக்கு வந்து மோஷன் அடிக்கடி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்ததுன்னா உடனே போகணும் போல இருக்கும். தொடர்ந்து அடிக்கடி வந்து அவங்களுக்கு டயரியா ஆனா கூட அவங்களுக்கு வந்து அந்த ஆசனவாய் பகுதியில வந்து பிரச்சனை உண்டாகும், மூலமா இருக்கும். அதே மாதிரி ஆசனவாயில சீல் கட்டி உண்டாருது, வெடிப்பு உண்டாருது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே உண்டாகும். புகைப்பிடித்தல் வந்து அதோட பிரச்சனையை பற்றி நம்ம சொல்றதுக்கே இல்லை. ஏன்னா அது முக்கியமாக நம்மளுடைய மியூக்கஸ் மெம்பரேனோட தன்மை, அதாவது அதோட வீக் பண்ணிடும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமே வந்து புகைப்பிடித்தலாலையும் நிச்சயமா பழக்கங்கள்லேருந்து விடுபடுறது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மூல நோய்களுடைய அறிகுறிகள் என்ன, எப்படி எல்லாம் இருக்கும், எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க டாக்டர். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர். நன்றி நேயர்களே.